முதலாவது வினா, ராஜா தன்னிடமுள்ள பணத்தில் அரை பங்கை வாங்க புத்தகத்திற்காக செலவழிக்கிறார். எஞ்சியதில் அரை பங்கை பாபுவுக்கு கொடுத்தான். இப்போது எஞ்சிய பணம் 600 ரூபாய் எனில் ஆரம்பத்தில் இருந்த பணம் எவ்வளவு? ராஜாட்ட முதல் ஒரு தொகை பணம் இருக்குது. அவன் தன்னிடம் இருக்கிற பணத்துல அரை பங்கை வந்து அவன் புத்தகம் வாங்குறதற்காக செலவழிக்கிறான். சரியா பிள்ளையா? இதுல பாத்தீங்களான்னு சொன்னா முதல் ராஜாவிடம் இருக்கிற பணத்தை பார்ப்போம். புத்தகத்தின் செலவழித்த பணத்தை நாங்கள் எக்ஸ் என்று வச்சுக்கொள்ளுவோம். சிவாவுக்கு கொடுத்த பணத்தை நாங்கள் வை என்று வச்சுக்கொள்ளுவோம். அடுத்தது என்ன, எஞ்சிய பணத்தை செட் என்று வச்சுக்கொள்வோம். சரியா பிள்ளையால்? ரைட். இனி பார்ப்போம். ராஜாவிடம் தன்னிடம் உள்ள பணத்துல அரைவாசிய யாருக்கு கொடுக்குறான்? புத்தகம் வாங்குவதற்காக கொடுக்கிறான். ராஜாட்ட ஒரு தொகை பணம் இப்படி ஒரு போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜா அதை வாசிப்பாங்க, யாருக்கு கொடுக்குறான்? புத்தகம் வாங்குவதற்காக செலவழிக்கிறான். எக்ஸ் வந்து இவ்வளவு பகுதியும் என்ன, புத்தகம் வாங்குவதற்காக செலவழிக்கப்படுகின்றது. அடுத்ததை பாருங்க, சிவாவுக்கு கொடுத்த பணம் என்ன, எஞ்சிய அதுல இவ்வளவு கொடுத்தாச்சு, கீழே இருக்கிற இந்த இவ்வளவு பகுதியும் என்ன, எஞ்சிய பணம். இதுல வந்து அவன் அரைவாசிய பாபுவுக்கு கொடுக்கிறான். பாபுவுக்கு எவ்வளவு கொடுக்கிறான்? பாபுவுக்கு கொடுத்த பணம் வை. வை வந்து பாபுவுக்கு கொடுத்த பணம். அடுத்த பாருங்க, எஞ்சிய பணம், எஞ்சிய பணம் எவ்வளவு? இத பாத்தீங்கன்னு சொன்னா அரைவாசி பங்கு புத்தகத்துக்காக செலவழிக்கப்படுது. இருக்கிற மீதி அரைவாசி பங்குல வந்து அதிலேயே அரைவாசி ஆகப்படுது. அரைவாசியில திருப்பியும் அரைவாசி பிரிவடுது. அதுல வை வந்து பாபுவுக்கு கொடுத்த பணம், அடுத்தது வந்து சட் வந்து எஞ்சிய பணம். சட் எஞ்சிய பணம் இனி நாங்கள் பாப்போம். எஞ்சிய பணம் வந்து 600 ரூபாய். இந்த சட் வந்து 600 ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வை என்ன, அதிந்த 2 மடங்காகத்தானே இருக்கும். ரெண்டும் அரைவாசி பங்கு என்று சொன்னா ரெண்டும் சமனாக இருக்கும். ஆகவே சட் 600 சொன்னா வையும் 600. சிவா பாபுக்கு கொடுத்த பணமும் எஞ்சிய பணத்தின் கூட்டுத்தொகை வந்து 1200 ரூபாய். இனி நாங்கள் என்ன செய்ய போறோம், எக்ஸின் பெறுமதி. இது புத்தகத்துக்காக ராஜா செலவழித்த பணத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா அதிண்ட 2 மடங்கு. 2 மடங்குன்னு சொன்னா நாங்கள் 1200 செண்டால பெருக்கோணும். இல்லையன்னு சொன்னா 1200 செண்டு தரம் கூட்டினமேனு சொன்னா அவனிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் பெறும். இப்ப எங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்துட்டதுன்னு சொன்னா நாங்கள் முதல் 2400 1200 கூட்டி 2400 வந்தது, அல்லது 1200 செண்டால பெருக்கினாலும் 2400 வரும். இது எங்களுக்கு சந்தேகம் வந்தா நாங்கள் மெத்த வளமாக பின்வளத்துல இருந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். 2400 அவனுக்கு ஆரம்பத்துல இருக்குது, அதுல வந்து அரைவாசி பங்கு புத்தகத்துக்கு செலவழிக்கிறான். அப்ப புத்தகத்துக்கு செலவழித்த பணம் வந்து 1200 வரும். அதுல வந்து திருப்பி மிச்சமா இருக்கிறது 1200. அந்த 1200 இருந்து திரும்ப என்ன செய்யறான், பாபுவுக்கு வழங்குகின்றான். பாபுவுக்கு வழங்கிய பணம் வந்து அதனுடைய அரைவாசி என்பதால் 600 கருதப்படுது. அதுக்கு பிறகு எஞ்சிய பணம் வந்து 600 சரியாக இருக்கு. சரியா பிள்ளையால்? இது யாருக்காவது விளங்காமல் இருக்குதோ? இல்லை டீச்சர்.
ராமுவின் வயது அவனது தந்தையின் வயது வயதின் அரைவாசி ஆகும். ராமுவினுடைய வயது அவனுடைய தந்தையினுடைய வயதின் அரைவாசி ஆகும். தந்தையினுடைய வயது 84 எனின் இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை யார்? இப்ப எங்களுக்கு ராமுவினுடைய வயது தெரியுது, அவனுடைய தந்தையினுடைய வயது எங்களுக்கு தந்தையினுடைய வயது எங்களுக்கு தெரியும், ராமுவினுடைய வயது எங்களுக்கு தெரியாது. ஆகவே தந்தையினுடைய வயது 84 சொன்னா, ராமுவினுடைய வயது என்ன, அவருடைய வயதுன்ற அரைவாசி. அப்ப 84 இந்த அரைவாசி எவ்வளவு? 42. 84 இந்த அரைவாசி 42. அப்ப நாங்கள் ராமுவின் வயசு எத்தனை கண்டுபிடிச்சிட்டோம்? 42 என்று கண்டுபிடிச்சிட்டோம். மற்றது தந்தையினுடைய வயது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, 84 என்று சொல்லி. ஆகவே இரண்டு இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன செய்ய வேணும்? ராமுவின் வயது 42, தந்தையினுடைய வயது 84. இரண்டையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எங்களுக்கு இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும். சரியோ? 82 84 42 கூட்டினால் 126. இந்த வினா அனைவருக்கும் விளங்கி விட்டதா? யாருக்கு அது விளங்காம இருக்கோ? அடுத்த வினாவுக்கு மூன்றாவது வினா. ஒரு நிலையில் மது தொடக்கத்தில் இருந்து 25வதாக நிற்கிறார். அவள் கடைசியில் இருந்து 3வதாக நிற்கிறாள். ஒரு நிலையில எத்தனை பேர் இருக்கிறவன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த நிலையில மது தொடக்கத்தில இருந்து 25வதாக நிற்கிறாள். அவள் கடைசியில இருந்து பார்க்கும்போது 3வதாக நிற்கிறாளெனில் நிலையில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? சரி, இதை நாங்கள் கவனிப்போம். ஒரு நிறை இருக்குது. இந்த நிலையில மது என்ன மது பாருங்க, ஒரு நிலையில தொடக்கத்தில இருந்து இங்க இருந்து 25வது ஆளாக நிற்கிறாள். அதே சமயம் அவள் கடைசியில இருந்து எத்தனையாவது ஆளாக நிற்கிறாள்? 3வது ஆளாக நிற்கிறாள். ஆகவே தொடக்கத்தில இருந்து அவள் 25வதாக நிற்கிறாள், இறுதியில இருந்து 3வதாக நிற்கிறாள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டையும், தொடக்கத்தில இருந்து எத்தனையாவதாக நிற்கிறாளோ அந்த இடத்தையும், இறுதியில இருந்து எத்தனையாவது ஆளாக நிற்கிறாள் அந்த இடத்தையும் நாங்கள் வேணும். சரியா பிள்ளையா? கூட்டினால் எத்தனை வரும்? கூட்டினால் எத்தனை வரும்? 28 வரும். அதுல நாங்கள் ஒண்ணுல என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். ஏன் ஒண்ணு நாங்கள் கழிக்க வேணும்னு சொன்னா, அவள் இரண்டு தடவைகள் அவள் எண்ணப்படுவதால் சரியா இல்லையா?
ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், அவள் இரண்டு தடவை இங்க தொடக்கத்துல இருந்து பாக்க 25வது இடத்துல இருக்கிறாள், அப்ப நாங்கள் இருக்கான்னு, அடுத்த தடவை இறுதியில இருந்து ஒரு தடவை மூன்றாவதாக நிற்கிறாள், அப்பொழுது நாங்கள் ஒரு தடவை எண்ணுறோம். ஆகவே இரண்டு தடவைகள் அந்த மதுவை நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகையால இரண்டு தடவைகள் மதுவை எண்ணுவதால எங்களுக்கு அந்த சரியான நிற கிடைக்காது. ஆகவே நாங்கள் ஒரு தடவையை நாங்கள் கழித்து பார்த்தமாக இருந்தால் எத்தனை வரும், 27 நபர்கள் இருக்கின்றார்கள். சரியா, ஏன் அந்த ஒரு தடவையை நாங்கள் கழிக்கிறோம் என்று சொன்னா இரண்டு தடவைகள் அவள் எண்ணப்படுகிறாள். எனவேதான் நாங்கள் ஒன்றை ஒரு தடவையை நீக்கி காண்கின்றோம். ரைட், இதுல யாருக்காவது விளங்காம இருந்தா? ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு கார்ட் சட்டையின் விலை ஷர்ட்டின் விலையில் 2 மடங்கை விட 25 ரூபாய் குறைவாகும். சரியா, ஒரு கார்ட் சட்டையினுடைய விலை வந்து ஷர்ட்டின் விலையில் 2 மடங்கை விட 25 ரூபாய் குறைவாகும். ஷர்ட்டின் விலை எவ்வளவாம், 450 ரூபாய் எனில் இரண்டு கார்ட் சட்டைகளின் விலை யார். இப்ப எங்களுக்கு ஷர்ட்டினுடைய விலை மாத்திரம் தரப்பட்டுள்ளது. ஒரு ஷர்ட்டினுடைய விலை வந்து 450 ரூபாய். ஆகவே எங்களுக்கு ஒரு ஷர்ட்டின் விலையின் 2 மடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஷர்ட்டின் விலை 450, 2 மடங்குன்னு சொன்னால் நாங்கள் 2 ஆல் பெருக்க வேண்டும். 450 2 ஆல் பெருக்கினால் எத்தனை, 900 ரூபாய். 900 ரூபாய் கார் சட்டையினுடைய விலை இல்லை, ஏன், 2 மடங்கை விட 25 ரூபாய் குறைவாக உள்ளது. ஆகவே நாங்கள் 2 மடங்கு முதல் காண வேண்டும். 2 மடங்கை கண்ட பிறகு 25 ரூபாயை நாங்கள் கழிக்க வேண்டும். 900 ரூபாயிலிருந்து 25 ரூபாயை கழித்தால் 875 ரூபாய். ஆகவே எங்களுக்கு ஒரு கார் சட்டையினுடைய விலை வந்து 875 ரூபாய் என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். இனி இரண்டு கார் சட்டையின் விலை எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே இரண்டு கார் சட்டையின் விலை என்று சொன்னா ஒரு கார் சட்டையின் விலை 875 ரூபாய், இரண்டு கார் சட்டைகளின் விலை 2 ஆல் பெருக்கும் போது 1750 ரூபாய். ஆகவே இரண்டு கார் சட்டையின் விலை எவ்வளவு, 1750 ரூபாய். இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டுதோ? ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். 8 பந்துகளில் 3/4 பங்குகளில் எத்தனை பங்குகள் உள்ளன? 8 பந்தில் 3/4, 4 ஆல் பிரித்து 3 ஆல் வகுக்க வேண்டும். பங்குன்னு சொன்னா 8 பந்துகளில 3/4 இல்லைன்னு வந்தா 3/4 எத்தனை பந்துகள் உள்ளன. ஆகவே நாங்கள் 8ஐ 4ஆல் வகுத்து 3ஆல் பெருக்க வேண்டும். அல்லது 8 முக்காவாசி என்று கேட்டிருக்கு. 8 பந்து இருக்கு, அதுல முக்காவாசி எவ்வளவுன்னு சொன்னா என்னென்னு காண்றது, 4ஆல வகுத்து 3ஆல பெருக்க வேண்டும். ஆகவே 8ஐ 4ஆல் வகுத்தால் எத்தனை, 2. ஆகவே 2ஐ இனி நாங்கள் 3ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே பெருக்கினால் 2 × 3 = 6. ஆகவே 8 பந்துகளில் 3/4 எத்தனை பந்து இருக்கின்றன, 6 பந்துகள் இருக்கின்றன. அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஆகும்.
இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை 55 எனின் தந்தையின் வயது யாது? இதுல பாருங்க, உங்களுக்கு ரெண்டு பேற்ற வயதும் உங்களுக்கு தெரியாது. தந்தையருடைய வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. அவ நாங்கள் முதல் மகனுடைய வயதை நாங்கள் பி என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணமா ஏதாவது உங்களை விரும்பின ஒன்று நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். பி தந்தையினுடைய வயது, மகனின் வயது 4 மடங்கு. அப்ப தந்தை மகன் வயது பி என்று சொன்னா நாங்கள் பிய 4 மடங்குன்றா 4 நாங்கள் பெருக்க வேண்டும். அப்ப பிய 4 பெருக்கினா 4 பி என்று சொல்லி வந்துட்டு. இனி என்ன அடுத்தது, உங்களுக்கு ரெண்டு பேருடைய வயதினுடைய கூட்டுத்தொகை வந்து 55 தரப்பட்டிருக்கு. அப்ப மகனின் வயது பி, தந்தையினுடைய வயது 4 பி. ஆகவே இரண்டை நாங்கள் கூட்டினால் எத்தனை பி என்று வரும்? 5 பி என்று வரும். 5 பி என்ன, 5 பி என்று சொன்னா என்ன, ரெண்டு பேருடைய கூட்டுத்தொகை 5 பியும் 55 சமனா இருக்கும். ஏன் ரெண்டு பேருடைய கூட்டுத்தொகை 55 சொல்லி இருக்கு. நாங்கள் இந்த சமன்பாட்டு வடிவில போட்டாலும் 5 பி சமன் 55 வந்திருக்கு. இனி நாங்கள் ஒரு பிய கணிக்க வேணும்னு சொன்னா, அதாவது மகனினுடைய வயதை கணிக்க வேணும்னு சொன்னா, 55 நாங்கள் 5 வகுக்க வேண்டும். 55 5 வகுத்தால் எத்தனை? 11. அப்ப 11 யாருடைய வயது? மகனினுடைய வயதுதான் 11. மகனினுடைய வயது எத்தனை? 11. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா தந்தையினுடைய வயது. மகனினுடைய வயது 11 சொன்னா தந்தையினுடைய வயது 4 பி என்று நாங்கள் கண்டனாங்கள். ஆகவே 11 தர 4 சமன் எத்தனை? 44. தந்தையினுடைய வயது எத்தனை? 44. இப்ப நீங்கள் கூட்டி பார்க்கலாம். 44 தந்தையினுடைய வயது, மகனினுடைய வயது 11. ஆகவே இரண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன தொகை? தொகை வந்து 55 தான் கிடைக்கும். சரிய பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? யாருக்காவது விளங்காமல் இருக்குதோ இந்த வினா? நாங்கள் போவோம். விஜய் காலை 6:30 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு காலை 7:40 மணிக்கு பாடசாலையை வந்தடைந்தான். எனின் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு பாடசாலைக்கு செல்வதற்கு செலவாகிய நேரம் யாது? விஜய் வந்து காலை 6:30 வீட்டிலிருந்து புறப்படுகின்றான். அதே சமயம் பாடசாலைக்கு வந்தடைந்த நேரம் வந்து அதுவும் காலை 7:40. ஆகவே அவன் பாடசாலைக்கு வருவதற்கு செலவாகிய நேரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கப்பட்டது. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் 6:40 வாரான், சாரி 6:30 வீட்டில இருந்து வழிக்கிடுகின்றான். பாடசாலையை வந்தடைந்த நேரம் வந்து 7:40. ஆகவே நாங்கள் வந்தடைந்த நேரத்தில இருந்து அவன் புறப்பட்ட நேரத்தை நாங்கள் கழிக்க வேணும். சரியா பிள்ளையா? விஜய் 5:30 மணிக்கு தான் வீட்டில இருந்து வழிக்கிடுகின்றான். ஆகவே வந்து 5:30 புறப்பட்ட நேரம், வந்தடைந்த நேரம் 7:40. இது நாங்கள் வந்தடைந்த நேரத்திலிருந்து புறப்பட்ட நேரத்தை நாங்கள் கழிச்சால் உங்களுக்கு செலவாகிய நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
ஏழு நாற்பது நாற்பது நிமிடத்துல இருந்து நாங்கள் முப்பது நிமிடத்தை கழிக்க வேணும். இதுல மாறி இருக்குது பிள்ளைகள், இது 5:30 மணிக்குத்தான் வீட்டில இருந்து வழிகிடுகிறான். 5:30 நாங்கள் கழிக்க வேணும். சித்திர கண்காட்சி சனிக்கிழமை ஆரம்பித்து 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. எனின் கண்காட்சி முடிவடைந்த நாள் எது? ஆகவே சனிக்கிழமையிலிருந்து அடுத்த சனி வரைக்கும் எத்தனை நாள்? ஒரு சனிக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை நாள்? 8 நாட்கள் இருக்குது. ஒரு சனிக்கிழமையிலிருந்து அடுத்த சனி ஒரு கிழமைன்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கான நாள் வந்து என்ன? 8 நாட்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை நாட்கள் இது ஆரம்பி நடைபெறுகின்றன? 12 நாட்கள் ஆரம்பிக்கின்றது. இந்த சனிக்கிழமை வந்து 8வது நாளாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் 12 நாட்கள் இருந்து இந்த 8வது நாளாகிய சனிக்கிழமை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னா 4 நாட்கள், இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. அப்ப சனிக்கிழமை வந்து எத்தனையாவது நாள்? 8வது நாள். இனி 9வது நாள் என்ன நாளாக இருக்கும்? 9வது நாள் ஞாயிறாக இருக்கும். 8வது நாள் சனி என்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே 9வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது என்ன? 10வது நாள். 10வது நாள் என்ன? திங்கட்கிழமை. இனி 11வது நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகவே 12வது நாள் என்ன? கண்காட்சி முடிவடையுது. ஆகவே 12வது நாள் என்ன நாள்? புதன்கிழமை. ஆகவே கண்காட்சி முடிவடைந்த நாள் புதன்கிழமை. விளங்கிட்டு இந்த வினா எல்லாருக்கும்? விளங்கலை என்று சொன்னா உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். கீதி, எனக்கு விளங்கவில்லையா? ரைட், திருப்பி பாருங்க. சித்திர கண்காட்சி வந்து ஒரு சனிக்கிழமை ஆரம்பிக்குது. 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. சனிக்கிழமை ஆரம்பிக்குது, அது வந்து 12 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனில் கண்காட்சி முடிவடைகிறது என்று நாங்கள் பார்க்க போறோம். சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை ஒரு கிழமை கிழமையில எத்தனை நாள்? 7 நாட்கள் இருக்குது. அதே சமயம் நாங்கள் சனிக்கிழமையிலிருந்து அடுத்த சனி வரையான காலப்பகுதி வந்து 8 நாட்கள் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியோ இல்லையோ, ஒரு சனியிலிருந்து ஆரம்பிக்குது, அதே சமயம் அடுத்த சனி என்று சொன்னா சனிக்கிழமையில ஆரம்பிக்கிறது வந்து என்ன கிழமையில முடிவடையும்? இப்ப சனிக்கிழமையில ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா 7 நாட்கள்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில முடியும். அப்ப சனியிலிருந்து வெள்ளி வரைக்கும் 7 நாள் இருக்குது. ஆகவே அடுத்த சனி வேணும்னு சொன்னா 8 நாள் ஆயிரும். ஆகவே ஒரு கிழமை இடையில வந்து 8 நாள் இருக்குது. ஒரு தொடக்க முதலாவது சனிக்கும் அடுத்த சனிக்குமான இடைவெளியில வந்து 8 நாட்கள் வந்து இருக்குது. இரண்டு சனியை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். 8 நாட்கள் காணப்படுகின்றன. அதுல இருந்து 12 நாட்கள் நடைபெறுகின்றதாம். அப்ப 8வது நாள் எங்களுக்கு சனிக்கிழமை என்று தெரியும். ஆகவே நாங்கள் மீதம் எத்தனை நாள் இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கறதுக்காக 12லிருந்து 8 நாங்கள் கழிக்க வேண்டும். 12லிருந்து 8 கழிச்சால் 4. இனி நாங்கள் 8வது நாள் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சேன்? சனிக்கிழமை. ஆகவே இன்னும் 4 நாள் இருக்கு. அப்போ இது 9வது நாள் வந்து ஞாயிறா இருக்கும். அடுத்தது 10வது நாள் வந்து திங்களாக இருக்கும். 11வது நாள் செவ்வாயாக இருக்கும். 12வது நாள் என்னவாக இருக்கும்? புதன்கிழமையாக
இருக்கும். ஆகவே 12வது நாள் வந்து கண்காட்சி முடிவடையுது. இது வந்து புதன்கிழமையாக இருக்கும். இப்ப விளங்கிட்டுதோ? ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். ஆறு நண்பர்கள் தமக்கிடையே கை குலுக்கி கொண்டார்கள். அப்போது அவர்களுக்கிடையே நிகழ்ந்த கை குலுக்கல்களின் எண்ணிக்கை யாது? கை குலுக்கல் வந்து ஆறு ஆறு பேர் நண்பர்கள்னு சொன்னதால ஆறு கை அவர்களுடைய கை குலுக்கலுக்கு வந்து நாங்கள் ஆறுல இருந்து ஒன்றை வந்து கழிக்க வேண்டும். ஆறுல இருந்து ஒன்றை கழிச்சா எத்தனை? ஐந்து. சரியாவில்லை. அடுத்தது நாங்கள் என்ன, அந்த நண்பர்களின் கை குலுக்கலை காணணும்னு சொன்னா நாங்கள் அதை ஐந்தால் பெருக்க வேண்டும். ஆறு ஐந்து எத்தனை? முப்பது. ஒன்றை நாங்கள் குறைச்சுத்தான் இதுல பார்க்கணும். முப்பது நிகழ்ந்த கைகுலுக்கல்களின் எண்ணிக்கை வந்து முப்பதை இரண்டால் வகுத்தால் பதினைந்து. ஆகவே ஆறு நண்பர்கள் தமக்கிடையே கைகுலுக்கி கொண்டார்கள். தனக்குத்தானே அவர் கை குலுக்க மாட்டாரா? அதனாலதான் அந்த உண்டனா. ஆகவே முப்பதை இரண்டால் வகுத்தால் எத்தனை? பதினைந்து. எனக்கு நாலு வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது அரை பங்கு எனின் எனக்கு பதினாறு வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது ஜாது? இதுக்கு என்ன செய்வீங்கள்? எனக்கு நான்கு வயதாக இருக்கும் போது தம்பியினுடைய வயது அரை பங்கு எனில் எனக்கு எத்தனை வயதாக இருக்குது? பதினாறு வயதாக இருக்கின்றது. முதல் நாங்கள் என்னத்தை கணிக்க வேணும்? எதை கணிக்க வேண்டும்? இரண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வயது வித்தியாசத்தை தான் நாங்கள் கணிக்க வேண்டும். சரி, அப்ப வயசு வித்தியாசம் எவ்வளவு? நாலு வயது வந்து இரண்டு. ஆகவே வயது வித்தியாசம் எத்தனை? இரண்டு. பதினாறு வயசாக இருக்கும் போது தம்பிக்கு எத்தனை வயசு? தவறானது, காணக்கூடாது. என்னன்னு சொன்னா நாலு வயதா இருக்கு. இதுல அதிகமானாக்கள் இத நீங்கள் அரவாசி என்று நினைச்சு கொண்டு பதினாறு வயதுண்டா எனக்கு பதினாறுண்டா தம்பிக்கா இந்த அரவாசி தான் தருமெண்டு நினைச்சிருப்பீங்களா? அப்படி இல்லை. இந்த வினா இதே பாருங்க, நாலு வயதாக இருக்கும்போது தம்பியின் வயது அரைப்பங்கு. அரைப்பங்கன்னு சொன்னா முதல் அரைப்பங்க காணுவோம். அரைப்பங்கன்னு சொன்னா நாலு அரவாசி எத்தனை? இரண்டு. இனி நாங்கள் வயசு வித்தியாசம், அரவாசி தம்பிக்கு ரெண்டு வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எனக்கு நாலு வயதா இருக்கீங்க, தம்பிக்கு ரெண்டு வயசுன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமான வித்தியாசம், வயது வித்தியாசம் வந்து ரெண்டு வயது தான் என்ன விட தம்பிக்கு குறைவு. வித்தியாசம்னு சொன்னா ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இப்ப எனக்கு எத்தனை வயசு? பதினாறு வயதாக இப்ப இருக்குங்க. பதினாறு வயதுல இருந்து தம்பிக்கும் எனக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து ரெண்டு நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க. ஆகவே அந்த இரண்டையும் நாங்கள் கழிச்சா தம்பியினுடைய வயதை கணிக்க முடியும். பதினாறு வயதுனக்கு பதினாறுல இருந்து ரெண்டை கழித்தால் எத்தனை? பதினான்கு. இது அநேகமானாக்கள் இது அரைப்பங்கன்னு எடுத்து நீங்கள் செய்யறீங்க.
அரைப்பங்கண்டுத்துடாத முதல் வயது வித்தியாசத்தையே காணணும். வித்தியாசத்தை கண்டா பிறகுதான் நாங்கள் அந்த தம்பியினுடைய வயதை கணிக்க வேண்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட கணக்குகளில நீங்கள் கவலையினமாக விளைவிடுவது உண்டு. சரியா பிள்ளைகள்? இனி நீங்கள் என்ன வயது வித்தியாசத்தை கணிச்சுட்டு தான் நீங்கள் தம்பியினுடைய வயதை காண வேண்டும். இது விளங்கிட்டு எல்லாருக்கும்? அடுத்த வினாவுக்கு போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை ஒன்று சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் இவ்வளவு நேரம் முன்னறிவு வினாக்களை கேட்டு கேட்டு உங்களுக்கு சலிப்பா இருக்கும். அதால நான் ஒரு குட்டி கதையை ஒன்று சொல்லிட்டு அதுக்கங்கால மீதி கணக்க நான் தொடர்றேன். எல்லாரும் ரெடியோ கதை கேட்கறதுக்கு? ஒரு பழு தூக்குற போட்டியில வெற்றி பெற்ற ஒரு வீரனை வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு சிறுவன் ஒருவன் சந்திக்க போறான். சரியோ? அந்த பழு தூக்குற போட்டியில வெற்றி பெற்ற தடவை வெற்றி பெற்ற உடனே அந்த வீரனை யார் சந்திக்கிறது? உங்களை மாதிரி ஒரு சிறுவன் சந்திக்கின்றான். அந்த சிறுவன் வந்து கேக்குறான், நீங்கள் என்னண்டு வெற்றி பெற்ற, நீங்கள் இந்த பழு தூக்குறது எவ்வளவு கஷ்டமானது, யாரும் ஈஸியா பழு தூக்கலாமோ தூக்கலாது, எங்களால ஒரு எங்களோட இடையளவு சேரமே எங்களால தூக்க கஷ்டப்படுவோம், அல்லது அதை விட குறைவானதே எங்களால தூக்க கஷ்டப்படுவோம். ஆனா நீங்க எப்படி இந்த பழு தூக்குற போட்டியில இவ்வளவு பேரத்தை நீங்கள் சுமந்து உங்களால வெற்றி பெறக்கூடியதா இருந்தால் சொல்லி கேட்க, அந்த பழு தூக்குற வீரன் வந்து என்ன சொல்லுவான்? ஒரு இதுக்கு நான் ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி போட்டு அந்த வீரன் வந்து என்ன சொல்றான்? எங்கட வீட்டுல ஒரு பசு, ஒரு பசு ஒன்று கன்று போடுது. அந்த கன்று போட்ட நாளில இருந்து நான் அந்த கன்று குட்டி ஒவ்வொரு நாளும் தூக்குறேன். முதலாவது நாளும் நான் தூக்குறேன், அப்ப எனக்கு அது பேரமா தெரியல. இரண்டாவது நாளும் தூக்குறேன், அப்பவும் எனக்கு அது இந்த பேரம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மூன்றாவது நாளும் என்ன, நான் அதே மாதிரி தூக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே அதுக்கு ஒரு வருடமாகியும் நான் அந்த வளர்ந்தாப்புறம் நல்ல பெரிய மாடாக அது வளர்ந்துட்டுது. கன்று குட்டி இப்ப என்ன பெரிய மாடாக வளர்ந்துட்டு, நான் அந்த பெரிய மாடாக வளர்ந்தா பிறகும் நான் தூக்குறேன். ஆகவே எனக்கு எல்லா பேரமுமே என்ன ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு வரதால எனக்கு அந்த வித்தியாசம் அதுல தெரியல. ஆகையால நான் இந்த பெரிய மாட்டையும் இப்ப என்னால தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நான் நெடுகலுமே இந்த கண்டக்குடிய நான் தூக்கி கொண்டு இப்ப வளர்ந்தா பிறகும் தூக்குறேன். ஆகவே எனக்கு அது பேரமாக தெரியவில்லை. இதனால இதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். இது இதனாலதான் நான் இந்த பழுத்தூக்குற போட்டியில போய் ஜெயிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொல்லி யார் அந்த பழுத்தூக்குகின்ற வீரன் அந்த யார்கிட்ட சொல்றான்? உங்களை மாதிரி ஒரு சிறுவன்கிட்ட சொல்லுகிறார். இதன் மூலம் நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கின்றோம்? எப்பயுமே நாங்கள் அன்றன்றாடம் தார விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றன்றாடம் கற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்றைய படித்ததை இன்றைக்கே படிக்கணும், நாளைக்கு படிக்கிறது நாளை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் படித்து கொண்டு வந்தோமே சொன்னா இன்றைக்கும் படிச்சு நேத்தியா அப்படியே பெண்டிங்ல வைக்க கூடாது. நான் நாளைய படிப்போம் நாளைய படிப்போம்னு சொல்லி வச்சா என்ன தேங்கிரு. எனவே நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற விடயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டு வந்தா எங்களுக்கு அது சுமையா தெரியாது. ஆகவே அந்த பழு தூக்குற வீரன் எப்படி வெற்றி பெற்றானோ அது மாதிரி தான் நீங்களும் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் படிச்சா உன்னோரலாம், வெரி குட், வெற்றி பெறலாம். இப்ப ரெடி எல்லாரும் படிக்கிறது எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம்.
இங்க பாருங்க ஏ எனும் நகரத்திலிருந்து பி எனும் நகரத்தின் வழியே ஏ எனும் நகரத்திலிருந்து பி எனும் நகரத்தின் வழியே சி எனும் நகரம் வரையிலான பாதையின் நீளம் வந்து என்ன 12 கிலோமீட்டர் 550 மீட்டர் ஆகும். சரியா இல்லையா? 12 கிலோமீட்டர் 550 மீட்டர். இப்ப உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி சாரி ஏ இலிருந்து பி வரையிலான நீளம் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர் ஆகும். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து என்ன பியிலிருந்து சி வரையிலான நீளம். அப்ப ஆகவே ஏபிசி என்ற ஒரு பாதை இருக்கு, அதுல முதல் தந்தது ஏயிலிருந்து பிக்கான நீளம் சாரி ஏபிசிக்கான மொத்த நீளம் வந்து எவ்வளவாம் 12 கிலோமீட்டர் 550 மீட்டர். இதுல வந்து உங்களுக்கு தந்திருக்கிறது ஏயிலிருந்து பி தொடக்க ஏலிருந்து பி வரையிலான நீளம் வந்து 7 கிலோமீட்டர் 750 மீட்டர்னு தந்திருக்கும். ஆகவே மிச்சமாக இருக்கிற என்ன பியில இருந்து சி வரையிலான பாதை நீளம் எவ்வளவு வண்டங்களை காண சொல்லி தந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு மொத்த நீளத்தை நாங்கள் பார்க்கணும். மொத்த நீளத்தை நாங்கள் பார்த்தா மொத்த நீளத்தை நாங்கள் பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர் 550 மீட்டர், அதுல இருந்து 7 கிலோமீட்டர் 750 மீட்டரை நாங்கள் கழிக்க வேணும். பாருங்க ஏயில இருந்து சி வரை 12 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர், அடுத்த பாருங்க ஏயில இருந்து பி வரையானது வந்து 7 கிலோமீட்டர் 750 மீட்டர். ஆகவே நாங்கள் கழிச்சமா எப்படி கழிக்க வேணும், இது 550ல இருந்து 750 மீட்டர் போகுமோ கழிக்கலாமோ இல்ல, என்ன செய்ய வேணும், இந்த 12 கிலோமீட்டர்ல இருந்து நாங்கள் 1 கிலோமீட்டர் இங்கால கடனாக கொடுக்க போகிறோம். ஆகவே கடனாக கொடுத்தால் எத்தனை வரும், 1000 கிலோமீட்டர் சக 550 கிலோமீட்டர் 550 மீட்டர் என்று சொல்லி ரெண்டையும் கூட்டினா எத்தனை, 1550. ஆயிரத்தி 550 விளங்கிட்டதோ? இனி நாங்கள் 1550 இருந்து 4 கிலோமீட்டர் மீட்டர் 4 கிலோமீட்டர் 200 மீட்டர் நாங்கள் இப்ப பாப்போம். இங்க இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் நாங்கள் அங்கால கொடுத்த நாங்கள் மீட்டருக்குள்ள கொடுத்த நாங்கள் ஆகவே 1000 ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஆகவே 1000 மீட்டரோட இந்த 550 மீட்டரையும் சேர்த்தமேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு, 1550 என்று வரும். இனி இதுல இருந்துதான் நாங்கள் எவ்வளவு கழிக்க போறோம், 750 மீட்டரை நாங்கள் கழிக்க போகிறோம். ஆகவே 750 கழித்தால் எத்தனை, 750 கழிச்சா 800 மீட்டர். 1550ல இருந்து 750 கழிச்சா உங்களுக்கு 800 மீட்டர் என்று வருது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இப்ப இருக்குது, ஒன்று நாங்கள் இந்த மீட்டருக்கு வழங்கிட்டேன். ஆகவே இப்ப இருப்பது எத்தனை, 11. 11 கிலோமீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் கழிச்சா எத்தனை, 4 கிலோமீட்டர். ஆகவே பியில இருந்து சி வரையிலான பாதையினுடைய நீளம் வந்து எவ்வளவு, 4 கிலோமீட்டர் 800 மீட்டர். இந்த வினா யாருக்காவது விளங்காம இருக்குதா,
விளங்கிட்டு அடுத்த வினாவை நீங்கள் பாருங்க. பன்னிரண்டாவது வினா, ஒரு நாளைக்கு 5 தடவை மேசைக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை தேக்கரண்டியால் எத்தனை தடவை எடுக்க வேண்டும்? ஒரு நாளைக்கு 5 தடவை மேசக்கரண்டியோ தேக்கரண்டியோ பெரியது? மேசக்கரண்டியோ தேக்கரண்டியோ பெரியது? மேசக்கரண்டி தேக்கரண்டியினுடைய 2 மடங்குதான் எத்தனை மேசக்கரண்டியினுடைய அளவு? இதுல எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, 5 தடவை மேசக்கரண்டியால் எடுக்க வேண்டியது. அப்ப மேசக்கரண்டியால் எடுக்க வேண்டியது இந்த எத்தனை தடவை தேக்கரண்டியால எடுக்கணும்னு சொன்னா, நாங்கள் 2 மடங்கள்ல தேக்கரண்டி இந்த 2 மடங்கு தானே மேசக்கரண்டி, அல்லது மேசக்கரண்டியின் அரைவாசி தான் தேக்கரண்டி. இப்ப நாங்கள் உங்களுக்கு 2 மடங்குன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டோமே சொன்னா, 5 தடவை மேசக்கரண்டியால் எடுக்க போறோம். இந்த தேக்கரண்டியால் எடுக்க வேணும்னு சொன்னா 2ஆல நாங்கள் பெருக்க வேண்டும். 2ஆல பெருக்கினால் எத்தனை? 5 தடவைகளை 2ஆல் நாங்கள் பெருக்கினமாக இருந்தால் 10 தடவைகள். சரியா பிள்ளை? ஒரு நாளைக்கு 5 தடவை எடுக்க வேண்டிய மேசக்கரண்டியால், அப்ப 10 தடவைகள் மேசக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை தேக்கரண்டியால் எத்தனை தடவை எடுக்க வேணும்னு சொன்னாலும் என்ன, இதே மாதிரி தான் நாங்கள் எத்தனை தடவை வருதோ அந்த தடவையால நாங்கள் 2 மடங்கு தானே, 2 மடங்குன்றதால நாங்கள் 2ஆல இருக்க வேண்டும். அதே சமயம் தேக்கரண்டியால் எடுக்க வேண்டியது எத்தனை மேசக்கரண்டியால் எடுக்கலாம்னு சொன்னா, 10 தேக்கரண்டின்னு சொன்னா அதிக அரைவாசி வரப்போகுது, 5 மேசக்கரண்டி தான் அதுக்கு கொள்ளும். ஏன்னு சொன்னா தேக்கரண்டின்னு 2 மடங்கு தான் மேசக்கரண்டியினுடைய அளவு. ரைட். இனி அடுத்த வினாவுக்கு நாங்கள் அடுத்த வினா, பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50ஆம் ஆண்டு நிறைவு விழா 2015ஆம் ஆண்டில் நடைபெற்றது. 50ஆம் ஆண்டு விழா என்னன்னு சொல்றது? 50ஆவது ஆண்டு விழாவை என்னன்னு சொல்றது? அதாவது 50ஆவது ஆண்டு இந்த நிறைவு விழா 2015ஆம் ஆண்டுல நடைபெறுகின்றது. அப்ப 2015ஆம் ஆண்டு 50ஆவது ஆண்டு விழா நடைபெறுகிறது. அப்போது பிரியாவினுடைய வயது 20 ஆகும். அப்ப பாடசாலைக்கு 50 வயது வரைக்க பிரியாண்ட வயசு எத்தனையா? 20 வயசு. பாடசாலை 100ஆண்டு விழாவின் போது பிரியாவின் வயது, பாடசாலையில 100ஆண்டு விழா எத்தனை? இப்ப 50 ஆண்டுன்னு சொன்னா பிரியாவுக்கு 20 வயசு வரும்.
அதே சமயம் பாடசாலைக்கு 100 வயது வரைக்கும் பிரியாக எத்தனையாவது வயதா இருக்கும் இன்னும் 50 வயது பிரியாகும் கூட போகும் ஆகவே நூற்றாண்டுகளான்னு சொன்னா இப்ப 50ஆம் ஆண்டுகளா நடக்குது இன்னும் ஒரு 50ஆம் ஆண்டுகளா நடந்ததுக்கு பிறகுதான் என்ன நூற்றாண்டுகளா வரும் தெரியோ பிள்ளையர் ஆகவே பிரியா இப்ப 20 வயசு இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகுதான் என்ன பாடசாலையில நூற்றாண்டு விழா நடைபெறும் ஆகவே 20 வயசோட 50 வயசை கூட்டினா எத்தனை வயது 70 வயது அப்ப பாடசாலைக்கு நூற்றாண்டு விழாவின் போது பிரியா வந்து 70 வயதோட இருப்ப சரியோ இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டுதோ நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம் அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம் ஒரு மீட்டர் துணியின் விலை 110 ரூபாய் 650 மீட்டர் சென்டிமீட்டர் துணியின் விலை யாது ஒரு மீட்டர் துணியின் விலை எவ்வளவா 110 எனின் 650 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை யாது என்று கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதல் நாங்கள் 650 சென்டிமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும் 650 சென்டிமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குது 6 மீட்டர் இருக்குது 6 மீட்டரும் 50 சென்டிமீட்டரும் ஆகவே நாங்கள் 6 மீட்டர் வந்து என்ன ஒரு மீட்டர் துணியின் விலை 110 சொன்னா 6 மீட்டர் துணியினுடைய விலை என்ன 660 ரூபாய் ஒரு மீட்டர் துணியின் விலை வந்து 110 எனில் 6 மீட்டர் துணியினுடைய விலை வந்து எவ்வளவு 660 ரூபாய் இனி 50 சென்டிமீட்டர் துணியின் விலை ஒரு மீட்டர் துணி 110 சொன்னா அதில் அரைவாசி தானே 50 சென்டிமீட்டர் ஆகவே 50 சென்டிமீட்டர் விலையை காணணும்னு சொன்னா நாங்கள் 110 இரண்டால் வகுக்க வேண்டும் 110 இரண்டால் வகுத்தால் எத்தனை 55 ரூபாய் ஆகவே இப்ப எங்களுக்கு 6 மீட்டர் துணி 660 ரூபாய்ட்டு வந்துட்டுது அதே சமயம் 50 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை எவ்வளவு வந்திருக்கு 55 சென்டிமீ ரூபாய் வந்திருக்கு ஆகவே இரண்டு விலைகளை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எவ்வளவு வரும் 660 ரூபாய் சக 55 ரூபாய் சமன் 715 ரூபாய் சரியோ பிள்ளையர் இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டோம் இதே மாதிரிதான் சில பேர் என்ன 650 மீட்டர் நினைச்சு கொண்டு சில பேர் அப்படியே காணுறது அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம் இது எல்லாரும் விளங்கிட்டதோ நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம் கடை ஒன்றில் சனிக்கிழமை 46 பலூன்களும் ஞாயிற்றுக்கிழமை அதை விட 12 பலூன்கள் குறைவாகவும் விற்கப்பட்டது கடை ஒன்றில் சனிக்கிழமை எத்தனை பலூன்கள்
बलून सन कलून पन्ून विलून पन्वे आगे पन्न कलचा वर बलून ஆகவே இரண்டு நாட்களும் விற்கப்பட்ட பலூன்கள் எத்தனை என்று சொன்னாங்க 80 பலூன்கள் இரண்டு நாட்களே நாங்கள் விற்க வேண்டும் 80 பலூன்கள் விற்கப்பட்ட பலூன்கள் 46 ஞாயிற்றுக்கிழமை பலூன்கள் விற்கப்பட்ட பலூன்கள் 80 ஞாயிற்றுக்கிழமை விற்கப்பட்ட பலூன்கள் बलून मलून पन्न बलून कवन सब पे अड़े पन्न बलून रलून कूटी बलून सब पे सरिया इप्ली उड़े सन कलून विलून पन्न कलून पन्न कलीवे मलून एनिक ஒரு மோட்டார் வாகன எரிபொருள் தொட்டியில் பயண ஆரம்பத்தின் போது 42 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எரிபொருள் அடங்கி இருந்தது. அப்ப பயண தொடக்கத்துல வந்து அந்த மோட்டார் வண்டில வந்து 42 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எரிபொருள் இருக்குது. பயண முடிவில வந்து 11 லிட்டர் 750 மில்லி லிட்டர் எரிபொருள் தான் மீதியாக இருக்குது. அப்ப 11 லிட்டர் 750 தான் மீதியாக இருக்குது. ஆகவே இந்த பயணத்தின் போது எவ்வளவு எரிபொருள் உங்களுக்கு செலவாகி உள்ளது என்று கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பயண ஆரம்பத்தில் இருந்தது எரிபொருளின் அளவு வந்து 42 லிட்டர் 500 மில்லி லிட்டர், அதில இருந்து பயண முடிவில் எவ்வளவு இருக்குது 11 லிட்டர் 750 மில்லி லிட்டர், இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். இது நேரடியா கழிக்கலாமோ कलिक लीटर मिली लीटर लीटर मिली लीटर 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 इतने मिली लीटर आयरम मिली लीटर आगे आयरम मिली लीटर ईनूर मिली लीटर ऊट वो आगे आयरम मिली लीटर सह ईनूर मिली लीटर समन एतने आयरूर मिली लीटर आयरूर मिली लीटर मिली लीटर आलिक
அது 1500 மில்லி லிட்டர்ல இருந்து 750 மில்லி லிட்டர் நாங்கள் கழித்தால் எத்தனை? 750 மில்லி லிட்டர். சரியா பிள்ளையார்? அது நாங்கள் இதுல 1500ல இருந்து 750 கழிச்சா 750. ஆகவே இனி அடுத்தது பாருங்க, 42 லிட்டர் தான் இதுல ஏற்கனவே இருந்தது. இங்க இருந்து நாங்கள் 1 லிட்டரை கடன் கொடுத்துட்டோம். ஆகவே இப்பொழுது இதுல இருக்கிறது எத்தனை? 41. 41 41ல இருந்து 11 லிட்டரை இனி நாங்கள் கழிக்க போகிறோம். அப்ப 41ல இருந்து 11 லிட்டரை நாங்கள் கழித்தால் எத்தனை? 30 லிட்டர். சரியா பிள்ளைகள்? இது யாருக்காவது விளங்காம இருக்குதோ? இதுல நாங்கள் 41 இருந்தது, அந்த 41ல இருந்து 11 லிட்டரை நாங்கள் கழித்தமாக இருந்தால் 30 லிட்டர் என்று வரும். இதுல ஏதாவது டீச்சர் நல்ல நாள். இனி நாங்கள் ஆகவே 30 லிட்டர், 750 மில்லி லிட்டர். அடுத்த வினாவுக்கு போகலாம். ஒரு வரிசையில் கவிக்கு முன்னால் 14 பேரும், ஒரு வரிசை இருக்குது, இப்படி ஒரு வரிசை இருக்கு, இந்த வரிசையை பாருங்க. கவிக்கு முன்னால் 14 பேர் இருக்கணுமாம். இங்க பாருங்க, கவிக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்கணுமாம்? கவிக்கு முன்னால் 14 பேர் கவிக்கு முன்னால் இருக்கிறார்கள். சரியோ? இனி அடுத்ததா பாருங்க, எங்கேயோ இருக்கணும், ஒரு வரிசையில வீட்டையில இருக்கிறார்கள் நாங்கள் சொல்றோம். கவிக்கு முன்னால 14 பேர் இருக்கணும். அடுத்தத பாருங்க, சரணிக்கு பின்னால் 7 பேர் இருக்கிறார்கள். சரண் பாருங்க, சும்மா நாங்கள் அந்த நேர்கோட்டுல சரணுக்கு பின்னால்னு போடுவோம். சரணுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கணுமா? 7 பேர் இருக்கிறார்கள். சரணுக்கு பின்னால் 7 பேர் இருக்கிறார்கள். சரணிக்கும் கவிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 3 பேர். அப்ப ரெண்டு பேரும் ஒரு நேர்கோட்டுலதான் நிக்கணும். அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலயும் வேற ஒரு 3 பேர் நிக்கணும். சரி, இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டதுனா, வரிசையில் நின்றோரின் மொத்த எண்ணிக்கை ஜாது. வரிசையில் நின்றோரின் மொத்த எண்ணிக்கை ஜாது என்று கேட்கப்பட்டது. இப்ப கவிக்கு முன்னாலே எத்தனை பேர் நிக்கணும்? 14 பேர் நிக்கணும். சரி, நாங்கள் 14 பேரை போட்டுட்டோம். அடுத்தது கவி. கவி என்ன? ஒரு ஆளை நாங்கள் சேர்க்க போறோம். அடுத்த கவிக்கும் சரணுக்கும் முன்னால் எத்தனை பேர் நிக்கணும்? 3 பேர் நிக்கிறார்கள். ஆகவே அந்த 3 நாங்கள் போடுவோம். அடுத்த பாருங்க, சரண். சரணம் ஒரு ஆள், சரணையும் நாங்கள் ஒரு எண்ணிக்கையை நாங்கள் போடுவோம். சரணுக்கு பின்னால நிக்கிறார்கள் எண்ணிக்கை 7 பேர். இது இவ்வளவத்தை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எத்தனை என்று வரும்? 14 மூன்றும் எத்தனை? 15. 15 மூன்றும் எத்தனை? 18. 18 மூன்றும் 19. 7 எத்தனை? 26. சரியோ பிள்ளைகள்? இதுல 25 என்று அடிபட்டிருக்கு, தவறாக அடிபட்டிருக்குது. 26 பேர். சரியோ பிள்ளைகள்? இதுல உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருக்குதோ? முதல் நாங்கள் என்ன பார்த்த? நாங்கள் முன்னுக்கு இருக்கிற ஆக்களைத்தான் முதல் பார்ப்போம். முதல் முன்னால் இருக்கிற ஆக்கள் சொல்லி இருக்கிறத நாங்கள் முதல் பார்க்கணும். முதல் முன்னால இருக்கிறது 14 பேர். அதுக்கு பிறகு பின்னால சரணுக்கு பின்னால 7 பேர். அப்ப 14 எழுமத்தின 21 இப்படியும் பாக்கலாம். அடுத்தது வந்து கவிக்கும் சரணுக்கு இடையில 3 பேர். அப்ப 21 மூணு எத்தனை? 24. கவியையும் சரணையும் நாங்கள் உறுதியாக கூட்டினாலும் எத்தனை? கவியோட 25, சரணோட சேர்த்து 26 பேர். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம்.
ஆறு மனிதர்கள் ஒரு வேலையை நான்கு நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஆறு மனிதர்கள் ஒரு வேலையை நான்கு நாட்களில் செய்து முடிப்பார்கள். மேலும் இரண்டு மனிதர்கள் சேர்ந்தால் இத்தனை நாட்களில் அவ்வேலையை செய்து முடிப்பர். முதல் நாங்கள் என்ன காண வேண்டும்? ஆறு மனிதர்கள் வந்து என்ன ஆறு மனிதர்கள் ஒரு வேலையை நாலு நாட்கள்ல செய்து முடிப்பார்கள் சொன்னா, முதல் நாங்கள் மனித நாட்களை கணிக்க வேண்டும். ஆறு மனிதர்களை நாலு நாட்களால நாங்கள் முதல் பெருக்க வேண்டும். ஆறு நாளால பெருக்கினா எத்தனை எத்தனை மனித நாட்கள்? இருபத்தி நான்கு மனித நாட்கள் அண்டு வரும். ஆறு நான்கு இருபத்தி நான்கு. இனி நாங்கள் மனித நாட்கள் கண்டுபிடிச்சிடலாம். மேலும் இரண்டு மனிதர்கள் சேர்வார். முதல் இந்த ஆறு மனிதர்கள் இருந்தவர்கள் இன்னும் இரண்டு மனிதர்கள் சேர்ந்து வருவார். அப்ப மனிதர்கள் கூடி தினம். அப்ப எத்தனை மனிதர்கள் வந்திருக்கும்? எட்டு மனிதர்கள். எட்டு மனிதர்கள் சேர்ந்தால் என்ன செய்யணும்? ஆறு மனிதரோட இரண்டு மனிதர்கள் சேர்றதால எட்டு மனிதர்கள் வந்துட்டார்கள். எட்டு மனிதர்கள் சேர்ந்தால் அந்த வேலியை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? மூன்று நாட்களில செய்து முடிப்பார்களே. இருபத்தி நாலு மனித நாள் இருக்குது. இருபத்தி நாலு மனித நாளை நாங்கள் வந்து மூன்றால் எட்டால வகுத்தால் மூன்று நாட்கள் எங்களுக்கு கிடைக்கும். சரியோ பிள்ளையால்? ஆகவே இருபத்தி நாலு நாங்கள் எட்டால் வகுத்தால் மூன்று நாட்கள். அப்ப எட்டு மனிதர்கள் சேர்ந்தால் எத்தனை நாட்களால் இந்த வேலையை செய்து முடிக்கலாம்? மூன்று நாட்களில செய்து முடிப்பார்கள். இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டுதோ? ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். பத்தொன்பதாவது வினா. விமல் சோடா மூடிகளை சேகரித்தான். விமல் வந்து ஒரு தொகை சோடா மூடிகளை சேகரிக்கிறான். அவ்வாறு சேகரித்த சோடா மூடிகள் இத்தனை அவன் சேகரித்த சோடா மூடிகள் வந்து அறுபத்தி நான்கு சோடா மூடிகள் ஆகும். எட்டு சோடா மூடிகளுக்கு ஒரு சோடா பொத்தில் ஒன்று வேண்டி குடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அவன் எட்டு சோடா மூடியை சேர்த்து கொண்டே கொடுத்தான்னு சொன்னா ஒரு சோடா பொத்தில் ஒன்று கடைக்கார கொடுப்பார். அதை வேண்டி அவன் குடிக்கலாம். சரியோ? ஆகவே எட்டு சோடா மூடிகளுக்கு ஒரு முழு சோடா பொத்தல் பெற முடியும் எனின் அவனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய சோடா பொத்தல்கள் எத்தனை? முதல் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அறுபத்தி நாலு சோடா போத்தில் சோடா போத்தில் அவன் ஏற்கனவே குடிச்சு அவன் அறுபத்தி நாலு சோடா போத்தில கொண்டு போறான். சோடா போத்தில் மூடிய கொண்டு போறான். அதை கொண்டு போனான். அவனுக்கு எட்டு சோடா கொடுப்பார்களே. எட்டு மூடிக்கு எட்டு ஒரு சோடா போத்தில்னு சொன்னா அறுபத்தி நாலு சோடா மூடிய நாங்கள் எட்டால என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். அறுபத்தி நான்கு அரண எட்டு சமன் எட்டு. ஏன்? அறுபத்தி நாலு சோடா மூடி இருக்கு. அவனுக்கு எட்டு சோடா மூடியால வகுத்தாத்தான் அவன் எத்தனை சோடா போதில் அவன் வாங்க முடியும் என்பதை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அறுபத்தி நாலு சோடா மூடிகளை எட்டு சோடா முடியால நாங்கள் வகுத்தால் அறுபத்தி நாலு எட்டால வகுத்தால் எட்டு. எனவே அவன் ஆகக்கூடிய சோடா போதில் எத்தனையை பெற்றுக்கொள்ள முடியும்? எட்டு சோடா போதில் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒன்பது சேர்த்து அவன் அறுபத்தி நாலு சோடா மூடி வந்துட்டு அவன் அறுபத்தி நாலு சோடா மூடியை கொண்ட கடையில கொடுத்துட்டு அவனுக்கு கிடைக்கிறது எட்டு சோடா போத்தில் அவனுக்கு கிடைக்கும். அவன் அந்த எட்டு சோடா போத்திலையும் குடிச்சிட்டு திருப்பி கொண்டு அந்த எட்டையும் கொடுத்தானேன்னு சொன்னா அவன் எத்தனை போத்துல பெற்றுக்கொள்ளலாம்?
ஒன்பது இன்னும் ஒரு கோத்தில் கூட வந்திருக்குது. அப்ப ஒன்பது கோத்தில் எங்களுக்கு கிடைக்குது. அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சோடா பொத்தல்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கை எத்தனை? ஒன்பது. இதுல நீங்கள் இதே மாதிரி தான் நேற்று கணக்கு பாத்துனாங்க. குளிர்பான பொத்திலும் இந்த இதே மாதிரியானதுதான் தெரியும் பிள்ளைகள். இதுல நீங்க அந்த ஒன்றை சில வழியில மறந்து போறது, இந்த விருந்தினர் வந்தா மிச்சமா இருக்கிறத கவனிக்காம விடுறது, அதுகளையெல்லாம் நாங்கள் கவனத்துல எடுப்போம். விருந்தினர் சொன்னா அதுல நாங்கள் ரெண்டு பேர் வந்தா அவைக்கு புதுசா ஒன்று கொடுப்போம். ஆகவே புதுசா ஒன்றை உடைக்க வேண்டியது வேண்டாம்பட்டி அங்கேயும் கொண்டு நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்யறோம், அந்த எட்டையும் நாங்கள் குடிச்சிட்டு திருப்பி கொடுக்குறோம். திருப்பி கொடுக்குறதால ஒரு சோடா பூத்தில் எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது கூடுதலா. ஆகவே எட்டு சோடா பூத்திலோட இன்னும் ஒரு சோடா போத்துல கூட்டின எத்தனை போத்தில்? ஒன்பது சோடா போத்தல்கள். இந்த வினா எல்லாருக்கும் விளங்கிட்டா? நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம். இதுல பாருங்க, இந்த வினாவுக்கான விடிய நீங்கள் இந்த வைபர் இலக்கத்துக்கு சரியான விடிய விரைவாக அனுப்ப வேண்டும். சரியோ பிள்ளையா? இந்த வைபர் இலக்கம் நான் உறுதியில சொல்லுறேன், இதுக்கான சரியான விடிய எழுதி இந்த வைபர் இலக்கத்துக்கு அனுப்புவோம். இதுல பாருங்க, பந்து ஒரு பந்தும் ஒரு பந்தின் விலையும் இன்னும் ஒரு பந்து ரெண்டு பந்தின் விலை வந்து 96 ரூபாய். இத நோட் பண்ணுங்க பிள்ளைகள் எல்லாரும், விரைவாக நோட் பண்ணுங்க. அடுத்தது 96 ரூபாய். இரண்டு பந்துகளின் விலை வந்து 96 ரூபாய். அடுத்தது ஒரு தொப்பியும் ஒரு துடுப்பாட்ட மட்டின் விலை வந்து 210 ரூபாய். 210 ரூபாய். அடுத்த பாருங்க, ஒரு பந்து ஒரு தொப்பின்ற விலை வந்து 93 ரூபாய். ஒரு பந்து ஒரு தொப்பி அதின் விலை வந்து 93 ரூபாய். எனின் பந்து ஒன்றின் விலை ஜாது, பந்து ஒன்றின் விலை ஜாது. இரண்டாவது வினா, துடுப்பாட்ட மட்டை ஒன்றின் விலை ஜாது. மூன்றாவது வினா, மூன்று பந்துகளையும் இரண்டு தொப்பிகளையும் வாங்கும் ஒருவர் வியாபாரிக்கு 500 ரூபாயை கொடுத்தால் அவருக்கு கிடைக்கும் மீதி பணம் யாரு? இந்த வினாவை எல்லாரும் விரைவாக நோட் பண்ணுங்க பிள்ளைகள். நோட் பண்ணினா சொல்லுங்க, நான் வைபர் இலக்கத்தை சொல்றேன். டீச்சர், இந்த மேலான இதுவும் எழுதுவோமா? ஓ, எல்லாம் எழுதணும். அதை எழுதினாத்தான் உங்களால அப்படியே கணிக்க முடியும். மேலையும் எழுதி அந்த மற்றதையும் எழுத வேண்டும். விரைவாக எழுதுங்கள். விரைவாக எழுதின பிறகு நான் வைபர் இலக்கத்தை உங்களுக்கு தரேன். சரியா பிள்ளைகள்? இந்த வைபர் இலக்கத்தை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? இதுல இதுக்கான விடைய உங்க இந்த வைபர் இலக்கத்தை எழுதி அனுப்புங்கோ. சரியான விடையையும் பாடசாலையினுடைய பெயர் உங்களுடைய பெயர் என்பதை குறிப்பிட்டு அனுப்பவும்.
பெரிய பிள்ளைகள் இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஓகே பிள்ளைகள், இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். தேங்க்யூ.